கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை மாரத்தான் போட்டியாக அவர் கொண்டாடியிருக்கிறார். அவர் மூன்றாண்டு காலமாக இந்த மாரத்தான் போட்டியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். 2020 கோவிட் பெருந்தொற்று காலம் என்பதால் கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான் போட்டிகள், அந்த போட்டிகளை மெய்நிகர் மாரத்தானாக நடத்தினார். அந்த சூழ்நிலையிலும் 8,000+ அதில் பதிவு செஞ்சாங்க. பதிவு கட்டணமாக கிடைச்ச 23 லட்சம் ரூபாயை அன்றைய அரசிடம் பேரிடர் நிவாரணிதியாக வழங்கினார். 2021 நடந்த மாரத்தான் போட்டியில் பதிவு கட்டணமாக கிடைச்ச 56 லட்சம் ரூபாயை கொரோனா பேரிடர் நிவாரணிதியாக என்னிடம் அன்றைக்கு வழங்கினார். கடந்த ஆண்டு இதே மாரத்தானில் 43,233 பேர் பங்கேற்று ஓடியிருக்கிறாங்க. இது ஆசிய சாதனையாக அமைந்தது. அதற்கான சான்றிதழ்களையும் எங்கிட்ட வழங்கினார். அந்த போட்டிகளை கிடைச்ச 1,22,00,000 ரூபாயை அரசிடம் அவர் ஒப்படைத்தார். அந்த தொகை நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுச்சு. வெளியூர்லேருந்து சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய மக்களுக்கு தங்குவதற்காக கட்டிடம் கட்ட பயன்படுத்த அந்த நிதி சேர்க்கப்பட்டிருக்கு. அதேபோல் அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டியது போல் இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மாரத்தான் போட்டியில் 73,206 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டி கின்னஸ் சாதனை படைக்க இருக்கிறது. கலைஞர்னால கின்னஸ் சாதனை தான். இதில் 50,629 பேர் ஆண்களும் 21,514 பேர் பெண்களும் பங்கேற்று ஓடியிருக்கிறீங்க. உலகத்திலேயே முதல் முறையாக திருநங்கைகள் திருநம்பிகள் 1,063 பேர் பங்கேற்று ஓடி, அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறீங்க. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் உங்களை எல்லாம் ஊக்குவிக்க அவருடைய சார்பில், திமுக இளைஞரணியின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் அந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அந்த திருநங்கை திருநம்பிகளுக்கு தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து அதையும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மாரத்தானில் அரசு உயர் அதிகாரிகள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறையை சார்ந்த காவலர்கள் என 500+ இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல் கடலோர காவல்படை இராணுவ வீரர்கள் 1,500 பேரும் பங்கேற்று ஓடியிருக்கிறாங்க. பல்வேறு வெளிநாட்டு தூதுவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. எனவே இது சாதாரண மாரத்தான் அல்ல, இது சமூக நிதி மாரத்தானாக அமைந்திருக்கிறது. நான் எதை செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கும், பெருமை இருக்கும், பூரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எழுச்சி இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுமையும் இருக்கும், புரட்சியும் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு. கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் இதுவரை உலகத்திலே எங்கும் நடைபெறாத வகையில் சிறப்பாக இது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான மாரத்தானில் 3,42,00,000 ரூபாய் வசூலாகி இருக்கு. அதையும் நம்முடைய மாசவர்கள் இடத்தில் வழங்கியிருக்கிறார். அது எதற்கு பயன்பட போகிறது என்பதை அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு புற்றுநோய், அதாவது கேன்சர், அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு தேவையான கட்டடம் ஒன்று கட்ட இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் தொடங்கும் போது தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து பெருமைகளையும் அவர் பார்த்து விட்டார். எனவே இந்த விழா மக்களுக்கு பயன்படக்கூடிய விழாவாக நடத்தப்பட வேண்டும் என்று நான் மாசுவிடத்தில் எடுத்துச் சொல்லியிருந்தேன். அப்படியான பயனுள்ள விழாவாக இது அமைந்திருப்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாரத்தான் ஓட்டம் என்பது உடல் உறுதிக்கு மட்டுமில்லை, உள்ள உறுதிக்கும் இது அடித்தளமாக அமையும். நம்மை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், கூட்டு செயல்பாட்டை வலியுறுத்தும். இப்படியான போட்டிகள் அதிகம் நடத்தப்படணும். தம்பி உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகு விளையாட்டுத்துறை மேலும் பல மடங்கு இப்போ எழுச்சி பெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற போட்டிகள் நடக்கும் மாநிலமாக ஏற்கனவே செஸ் நடத்தணும், இப்போ ஹாக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பல போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சிகளை
இந்த அரசு எடுத்துக்கிட்டு வருது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏராளமான புதிய விளையாட்டு வீரர்களை உருவாக்கவும் இது பயன்படுது. ஆக அனைத்திலும் தமிழ்நாடு வளரணும் என்று நம்முடைய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் எண்ணினார்கள். அந்த எண்ணம் இன்றைக்கு ஈடேறி கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மாசு அவர்களுடைய ஆர்வத்தோடு இதிலே செயல்பட்டு வெற்றி கண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அவருக்கு துணை புரிந்திருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்து அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாரத்தானில் பங்கெடுத்து ஓடக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.